முந்தைய பாடத்தினுடைய அடிப்படையாக கொண்டு இந்த கோவையினை எவ்வாறு நாங்கள் பிரதியிடுவது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இங்கு ஏ பாராக இருந்தால் நாங்கள் ஏனை பெற்றுக் கொள்வோம், பி சி ஆக இருந்தால் பி பார் சி பாராக பெற்றுக் கொள்வோம். ஆகவே ஏ பி பார் சி பார், ஆகவே ஏ பி பார் சி பாருக்கு நாங்கள் பூஜ்ஜியத்தை பிரதிடுவோம். அடுத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டால் இதில் ஏ பி பார் சி பார், ஆகவே ஏ பார் பி சி பார், ஆகவே ஏ பார் பி சி பார் நாங்கள் இவருக்கு இங்கு பூஜ்ஜியத்தினை வழங்குவோம். அடுத்தது ஏ பி சி, அவை மூன்றும் ஏ பார் பி பார் சி பார். அடுத்தது எடுத்துக்கொள்ளலாம் ஏ பி பார் சி, ஏ பி பார் சி. அடுத்தது ஏ பார் பி சி, ஏ பார் பி சி. அவை இந்த நான்கு கோவைகளும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் இது இரண்டையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அதே போல இது ரெண்டையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இதனை இதனுடன் அல்லது இதனை இதனுடன் நாங்கள் பிரதிகளை செய்ய முடியும். ஆகவே நான் இதனுடன் இதனை பிரதிகளை செய்கின்றேன். இப்பொழுது நாங்கள் பெறுமதிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது பின்வருமாறு பெற்றுக் கொள்ளப்படும். இந்த கோவையினை நான் எடுத்துக்கொள்வேனாக இருந்தால், இந்த கட்டத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்வேனாக இருந்தால் சீபா மீனமாக பொதுவாக இருக்கின்றது, ஆகவே சி சக. இந்த இரண்டுக்கும் பொதுவாக மாறாமல் ஏவாக இருக்கின்றது, ஆகவே ஏ. இன்று இவரை எடுத்துக்கொள்வேனாக இருந்தால் இதில் ஏ பார் பி, ஆகவே ஏ பி பார் வழியாக எடுக்கின்ற பொழுது ஏ சக பி பார் சி சி பார் மாறுகின்றது, மாறுமாக இருந்தால் அதனை தவிர்த்து விடுகின்றேன். அடுத்தது நான் இவரை எடுத்துக் கொள்ளலாம், இதில் நீங்கள் சி சி பார் மாறுகின்றது, ஏ பி பார் வருகின்றது, ஆகவே வழியாக எடுக்கின்ற பொழுது ஏ ஏ பாராகவும் பூஜ்ஜியம் பி ஆகவும் எங்களுக்கு வரும். ஏ பார் சக பி எனக்கான வரைவடைவாக இருக்கும். ஆகவே இதனை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று கேட்டால், இந்த பூஜ்ஜியம் 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 ஒன்று என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் கொஸ்கோவைக்கான வரைவடைவை எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது தரப்பட்ட இவரை நாங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இதை நாங்கள் கட்டமிடுகின்ற பொழுது இது பின்வருமாறு கட்டமிடப்படும். இது முதலில் நாலாக கட்டமிட வாய்ப்பு இருக்கின்றதா என பார்க்கலாம். ஆகவே நாலாக கட்டமிடுவதற்கான வாய்ப்பு இங்கு காணப்படுகின்றது. வேறு நாளுக்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் ஓம், இது நாளையும் நான் நாலாக கட்டமிட முடியும். வேறு நாளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் ஓம், இந்த ஒன்றுதான் நீளமாக இருக்கின்றது, இது ஒன்றுதான் மீதமாக இருந்தாலும் நாளாக கட்டமிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அதனை கட்டமிட வேண்டும். இரண்டாக கட்டமிட்டால் நான் ஏற்கனவே பார்த்தோம், இது கிடைக்கக்கூடிய விளைவானது இன்னும் சுருக்கக்கூடியதாக இருக்கும் என நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இப்பொழுது நான் இந்த நான்கை முனைத்து ஒரு கட்டமிடலுக்கு உட்படுத்தி இருக்கின்றேன், இந்த நாளை முனைத்து ஒரு கட்டமிடலுக்கு உட்படுத்தியிருக்கிறேன், அதே போல இந்த நாளை முனைத்து நான் ஒரு கட்டமிடலுக்கு படுத்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் விளைவுகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த கோவையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இதில் மாறாமல் எங்களுக்கு சீபார் இருக்கின்றது, மற்ற அவலமும் இவருக்காக வழி மாறுகின்றது. ஆகவே முதலாவது வெளியாக இருக்கின்ற பொழுது சி இன் டூ. இந்த நாளை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சி சி பார் மாறுகின்றது, இதில் ஏ பார் ஏ மாறுகின்றது, மாறாமல் பி இருக்கின்றது, வெளியாக இருக்கின்ற பொழுது பி இவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இதில் சிசி பார் மாறுகின்றது, இதில் மாறாமல் எங்களுக்கு ஏ பார் இருக்கின்றது, ஆகவே வெளியாக இருக்கின்ற பொழுதும் ஏ இருக்கின்றது, வெளியாக இருக்கின்ற பொழுதும் ஏ பாராக வரும். இவரை நாங்கள் ஏ பார் இன்டு பி பார் இன்டு சி எனவும் இருக்கிறோம். ஆகவே இது இந்த அடிப்படைக்கான வரிவடைவாக நாங்கள் கொள்ளலாம். இனி நாங்கள் அடுத்த அடிப்படையினை பார்க்கலாம்.